ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்க ஊர் மன்னவனூர். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம், கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போகிற வழி. அந்த பூம்பாறைக்கு அடுத்த ஊர் தான் இது மன்னவனூர். பூம்பாறையிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஊர். இது போகிற வழியில் உள்ள ஃபால்ஸு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஊர் தான் மன்னவனூர். அந்த மன்னவனூரோட வியூ தான் இது. அதாவது போகிற வழியிலே அந்த ஹில்ஸ்லேருந்து பார்த்தோம்னா அந்த வியூ ஃபுல்லாக தெரியுது. இது வந்து மன்னவனூர் லேக்கு. இங்கேயும் போட்டிங் எல்லாமே போவாங்க. கொடைக்கானல் மாதிரியே இங்கேயும் போட்டிங் போகிறதுக்கு எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்குது. இதுதான் அந்த மன்னவனூர் கிராமத்தின் அழகிய தோற்றம். அந்த லேக்லேருந்து வர தண்ணி இந்த கால்வாய் வழியாக தான் கீழே போகும். முக்கியமான குறிப்பு, இந்த கிராமத்தில் ஒயின் ஷாப் இருக்குது. அதாவது பேச்சுலராக பசங்களாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இது மன்னவனூர் கிராமம். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே விவசாயம் தான். இந்த விவசாயம் எல்லாமே வந்து கேரட் தான் பயிரிடுறாங்க. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம், 4 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க ஃபால்ஸ் பக்கத்தில். அது வந்து கேரட்டை தான் வந்து எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த கேரட் தோட்டம் தான். மோஸ்ட்லி கேரட் வந்து பயிரிடுறாங்க. அது போக பூண்டு, மலை பூண்டு அந்த மாதிரி அதெல்லாமே அங்கே வந்து பயிரிடுறாங்க. இது எல்லாமே நம்ம போகிற வழியிலேயே பார்த்துக்கிட்டே போகிறது தான். அந்த ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம். ஃபுல்லாக ரோட்லேருந்தே நம்ம வந்து பார்த்தா எல்லா வியூவும் வந்து நல்லாவே தெரியுது. ரிஸ்க் எடுத்துலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே ரோட்லேயே பார்த்துக்கிட்டே போகலாம். இது வந்து மன்னமனூர் லேக். அந்த லேக்லேருந்து வெளியில் வர தண்ணி இந்த அங்கேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க கேரட்டு. இது வந்து அந்த லேக் போகிற வழி. அங்கே வந்து நாங்கள் போகிறப்போ அலோவ் பண்ணலை, அந்த போட்டிங் எதுவுமே கிடையாது, அதனால் திரும்ப வந்துட்டோம். ஆனால் லேக் வந்து பார்க்கலாம், வேறு ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து முயல் பண்ணை. முயல் மற்றும் ஆடு வளர்ப்பு பண்ணை வந்து இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் அந்த லேக் வியூ நல்லா தெரியும். இங்கே வந்து நிறைய வகையான முயல் இருக்குது. ஒரு செட்டு மாதிரி போட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லா முயலும் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் இருக்குது. ஆனால் ரேட்டுக்கெலாம் கேட்டு பார்த்தோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்க்குறவங்க மட்டும் போய் பார்த்துக்கலாம். எப்போயாவது போனீங்க அப்படின்னா எல்லோரும் அதை மட்டும் வேடிக்கை மட்டும் பார்த்துடுவாங்க, தரமாட்டாங்க. எல்லாமே 2 கிலோ 3 கிலோ வெயிட் உள்ள ஒரு பெரிய பெரிய முயலாக இருக்குது. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது மாதிரி 2 செட்டு இருந்தது. 2 பக்கம் செட்டு போட்டு முயல் எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த செடிகள் எல்லாமே வந்து தீவனம். அந்த முயலுக்கும் இங்கே அவங்க வளர்க்குற ஆட்டுக்கும் வந்து தீவனம் தான் இந்த செடி. இதெல்லாமே அவங்க அறுத்து அந்த ஆட்டுக்கும் முயலுக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்போ. இதுதான் அந்த ஆடு ஆட்டு பண்ணை. இங்கே நிறைய ஆடு அந்த பக்கம் இருந்தது, அது கொஞ்சம் மட்டும்தான் வெளியில் இருந்தது. இதுதான் லேக் வியூ. இங்கேருந்து பார்த்தா அந்த லேக் வந்து ஃபுல்லாகவே நல்லா தெரியுது. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் தான். இந்த இடத்துல தான் நிறையா படம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எந்த படம்ன்றது தெரியலை. இனிமேல் எதையாச்சும் ஒரு படத்தில் இந்த சீன் ஏதாவது பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம், இங்கே தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த லேக்கு. லேக்கோட ஃப்ரண்ட் கேட் வழியாக நம்ம வந்து போக முடியலை, அலோவ் பண்ணலை. இது வந்து பேக் வியூ, பின்னாடி இருந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.